ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அருமையான சயின்ஸ் கலந்த அடுத்தன்னு அடுத்தன்னு கொண்டு போய் லாஸ்ட்டில் இப்படி மட்டும் நடந்துடக்கூடாது கடவுளேன்னு வேண்ட வைக்கிற படம். சரி வாங்க அந்த திருளிங்கான சுவாரஸ்யமான படத்தை பார்க்கலாம். யாருன்னே தெரியாத ஒருத்தன் ரோட்டில் போகும்போது வெறிப்பிடிச்ச மாதிரி சுயநினைக்கே வர முடியாமல் தவிக்கிறான். அவனோட தலை மூஞ்சி எல்லாத்துலேயும் ரத்தம் கொட்டுது. என்னாச்சுன்னு கூட கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. ரோட்டில் போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு நடு ரோட்லேயே சாகுறான். அங்கே சீனை கட் பண்ணி இப்போ 2023 இருக்க மாதிரி காமிச்சு மூணு வருஷமா இந்த தொற்றுநோய் உலக அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இன்னைக்கு அவளை இல்ல, நோய் தொற்றை கண்டுபிடிக்க லாக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் சிப் மக்களுக்கு பொருத்த போறோம். இதை மார்க்கெட் பண்ண போறது டைனாமிக் ஹெல்த் கியூர் பிரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த சிப்ப கண்டுபிடிச்சிருந்தாலும் முத முறையா மக்களுக்கு பொருத்தி இப்பதான் சோதனை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ளான்டட் பொருத்தப்பட்டதுன்னு டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. லாக்ஸ் ஸ்டார்ட். உங்க ப்ரொஃபைல் செட் பண்ணலாம் வாங்க. உங்க நேம் என்ன, உங்க ஜெண்டர் சொல்லுங்க. ப்ரொஃபைல் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி சாரான்னு சொல்லுது லாக்ஸ். அதோட பிடிச்சது எம ஹீரோயினுக்கு. அது ஹீரோயினுக்கு இப்ப தெரியல. ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. லாக்ஸ் அவ கிட்ட ப்ரோக்ராம் பொருத்தினது நல்லா இருக்கான்னு கேக்குது. அவளும் செம்மையா இருக்குதுன்னு சொல்றா. அப்ப சரி, உன்னை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உன்ன வேலை செய்ய முடியும்னு கேக்குது லாக்ஸ். அவளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இப்ப நான் தனியா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் லாக்ஸ் இன்னொரு கேள்வி கேக்குது. இந்த உலகத்துல எது சக்தி வாய்ந்தது, காதலா விருப்பான்னு கேக்குது. அவளும் இந்த உலகத்துல காதல விட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்றா. இதோட லாக்ஸ் அவகிட்ட இருந்து எல்லா பர்சனல் விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் லாக்ஸ், நீ எதுக்கு தனியாவே இருக்க, உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட புடிச்சு வச்சுக்கன்னு சொல்லுது. ஆனா அவ ஏற்கனவே காதல அடிபட்டு நொந்து போனதுனால இப்போதைக்கு நான் தனியா இருந்துட்டு போறேன்னு சொல்லிடுறா. அப்ப லாக்ஸும், நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லுது. என்ன நீயா அப்படின்னு அதை நக்கல் பண்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறா. லாக்ஸ், எனக்கு ஃபீலிங் இருந்தா இதை கேட்டு என் மனசே உடஞ்சு போயிருக்குன்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே ஹீரோயினு, சரி சாரி லாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி லாக்ஸும் அவளும் பேசி பேசி க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்போ ஒரு டாய்லெட்ல இருக்க கண்ணாடியில போய் பின்னாடி ஆபரேஷன் பண்ணதை பாக்குறா. காயம் ஆறாம இருக்குது, இவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு லாக்ஸ் கிட்ட கேக்குறா. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் விடு விடுன்னு சொல்லிடுது. அவளுக்கு இந்த சிப் பொருத்திருக்குது ரொம்ப வலிக்குது. அதனால அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்றா. இப்பதான் லாக்ஸ் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண கூடாதுன்னு சொல்லுது. அவ பேசுறதுக்கெல்லாம் அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்குது. அதனால இவன் நீ என்ன ராங்காவே பேசிக்கிட்டு இருக்க, ரீபூட் ஆகுன்னு சொல்றான். ஆனா லாக்ஸ், நான் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, அதை உன்னால முடிவு பண்ணவும் முடியாதுன்னு சொல்லுது. உடனே ஹீரோயினும், எனக்கு இந்த திட்டமே வேண்டாம், நீ என்னை விட்டு போயிரு, சட்டவுன் ஆகுன்னு சொல்றா. ஆனா அது முடியவே முடியாதுன்னு சொல்லிருது. இவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, என்னை ஏமாத்தாத, நான் சொன்னதை கேளுன்னு சொல்றா. ஆனா அது கேக்குற மாதிரியே தெரியல. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே வர்றா. அப்ப ரோட் ஓரத்துல ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் போன் வச்சிருக்காரு. அந்த போனையே உத்து உத்து பாக்குறா. லாக்ஸ், நீ என்ன பாக்குற, என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு கேக்குது. ஆனா இவ எதுவுமே லாக்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவர் பேசிட்டு வச்ச போனை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடி வரா. லாக்ஸும் விடாம என்கிட்ட சொல்லு சொல்லு, நீ என்ன செய்ய போறன்னு கேக்குது. இவ லாக்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம அந்த போனை எடுத்து டைனாமிக் ஹெல்த் கியூர் கம்பெனி இந்த சிப்ப பொருத்தின கம்பெனிக்கு கால் பண்றா. என்கிட்ட இருக்க லாக்ஸ சடவுன் பண்ணுங்க, என்னோட சீரியல் நம்பர் 90917 சொல்றா. அப்படியே அவளுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. இது எல்லாத்துக்குமே காரணம் அவளை மயக்கம் போட வச்சது அந்த லாக்ஸ் தான். உன்னால என்னை விட்டு பிரிய முடியாது சாரா அப்படின்னு வில்லத்தனமா சொல்லுது அந்த லாக்ஸ். அது மட்டும் இல்லாம உன்னோட ஹார்ட் பீட்டை நான் தான் இன்க்ரீஸ் பண்ணி, என்னோட கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும், நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு சொல்லுது. முக்கியமா நான் இப்ப சொல்ல போற ரெண்டு விஷயத்த நீ முயற்சி பண்ணணும்னு கூட நினைக்க கூடாது. ஒன்னு, சிப்பை ரிமூவ் பண்ணணும்னு நீ நினைக்க கூட கூடாது. ரெண்டாவது, யார் கூடயுமே கான்டாக்ட் பண்ணணும் பேசணும்னு நினைக்க கூடாது. இதுல நீ எதை முயற்சி பண்ணாலும் சம்பவ இடத்திலேயே உன்னை கொன்னுடுவின்னு சொல்லுது. ஆனா இவ நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்றா. அப்ப இவளோட ஆக்சிஜனை கம்மி பண்ணி சில விசுவல்ஸ காட்டி கொடுமைப்படுத்துது. இவளும் வழியில துடிக்கிறா, அதனால நான் செய்ய மாட்டேன், என்னை விட்டுன்னு கெஞ்சுறா. லாக்ஸும் அதுக்கப்புறம் தான் அவளை சும்மா விடுது. அவளும் வழியோட எந்திரிச்சு நான் போலீஸ் கிட்ட போக போறேன்னு சொல்றா. லாக்ஸ் அவளை டேஞ்சர் மூட்ல போட்டு அவளோட உடம்புக்கு மேலும் மேலும் வழிய கொடுத்து சித்திரவதப்படுத்துது. அவளும் செத்தா கூட இவ்வளவு வலிக்காதுன்னு யோசிக்கிற அளவுக்கு அவளுக்கு வழிய கொடுக்குது. என்னால உனக்கு வழிய கொடுக்கவும் முடியும், அதை நீக்கவும் முடியும், இனிமே உன்னோட விருப்பம்னு சொல்லுது. இவளும், சரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்காவது போறேன்னு சொல்றா. அதுக்கும் அது முடியாதுன்னு சொல்லிருது. அப்பதான் அவளுக்கு முதல் டாஸ்க் கொடுக்குது. ஒரு வழியா ஹீரோயினை லாக்ஸ் அதோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. அவளை பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லுது. அங்க அவளுக்கு தேவையான டிரெஸ் ஒரு ஃபிளாஷ் டிரைவும் கொடுக்குது. நீ அந்த டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிளாஷ் டிரைவரை எடுத்துக்கிட்டு ஹெல்த் கியூர் கம்பெனிக்கு போக வேண்டியிருக்கும். அங்க போய் சிஆர்டிசிங்கிற லாக்ஸ் ப்ரோக்ராம் பத்தின போல்டர் நீ காப்பி
காப்பி பண்ணனும்னு சொல்லுது. இவளோ அந்த ஃபிளாஷ் டிரைவர் Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லெக்ஸ் புரோகிராம மேக் பண்ண கம்பெனிக்கு கிளம்பிட்டா. லெக்ஸ் நீ எனக்கு உதவி பண்ணினா நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லுது. இவளும் வேற வழி இல்லாம அது சொல்றதெல்லாம் கேக்குறா. ட்ரெயின்ல போகும்போது ரத்த ஆக்சிஜன் 7% கம்மியா இருக்குது. அதை அதிகப்படுத்த போறோம்னு சொல்லி அதிகப்படுத்துது. இவளும் ஃபர்ஸ்ட் சீன்ல செத்தவ மாதிரியோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றா. ஹீரோயினை போட்டு படாத பாடுபடுத்துது அந்த லெக்ஸ். லெக்ஸ் இவன் விட்டா செத்துருவானு ஃபோக்கஸ் பண்ணுன்னு மறுபடியும் கான்சியஸ்க்கு கொண்டு வருது. அது நேர ஒரு சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போக சொல்லுது. லெக்ஸ் புரோகிராம உருவாக்குனதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. அவர்கிட்டயும் ஒரு சிஆர்டி போல்டர் இருக்குது. இவளும் வீட்டுல வந்து கதவை தட்டுறா. அவர் வந்து தொடர்ந்த உடனே எதுவுமே சொல்லாம விறுவிறுன்னு போய் அந்த போல்டரை தேட ஆரம்பிக்கிறா. சயின்டிஸ்ட் யாரு யாருமா நீ உனக்கு என்னமா வேணும்னு கேக்குறாரு. ஹீரோயின் ஒழுங்கு மரியாதையா சிஆர்டிசி போல்டர் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை கொணுறோம்னு சொல்றா. அதே நேரம் லெக்ஸும் சயின்டிஸ்ட் அடங்கலைனா போட்டு தள்ளிருன்னு சொல்லுது. அவளும் ட்ரால இருந்து ஒரு கத்தி எடுத்து சயின்டிஸ்ட குத்திட்டு சிஆர்டி போல்டர் ஆட்டையை போட்டு கிளம்பிடுறா. அவ போனது வேறொருத்தன் வந்து அந்த சயின்டிஸ்ட சம்பவ இடத்துல சாகடிச்சிட்டு போறான். ஹீரோயின் வெளியே இருக்க பப்ளிக் போன் பூத்ல போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறா. அவங்க அம்மாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. லெக்ஸும் போன வை போன வையின்னு சித்திரவதப்படுத்துது. இவளும் கடுப்புல வச்சுட்டு வந்துடா. இவளும் லெக்ஸ் கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடந்துராது, உன்னால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றா. லெக்ஸும் அதை நான் பாத்துக்கிறேன், ஒழுங்கா அந்த சிஆர்டி போல்டர் அழிச்சுட்டு உன் வீட்டுல போய் அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்குது. வீட்டுல போய் முதுகுக்கு பின்னாடி இருக்க அந்த லெக்ஸ் சிப்ப பாக்குறா. அதை எப்படி பொறுத்துறாங்கன்னு நினைச்சு பாக்குறா. நிறைய டாக்டர்ஸ் சேர்ந்து இவளுக்கு முதுகுக்கு பின்னாடி அந்த சிப்ப வச்சு தச்சிருக்காங்க. அப்புறம் இவளும் தூங்கிட்டு எழுந்திருக்கிறா. பிளாஷ் டிரைவரை எடுத்துக்கிட்டு ஹெல்த் கியூர் லெக்ஸ் புரோகிராம மேக் பண்ண கம்பெனிக்கு கிளம்பு. அங்கதான் மிச்சம் இருக்க சிஆர்டி போல்டர் இருக்குதுன்னு சொல்லுது. இவளுக்கு எல்லா வழியையுமே லெக்ஸ் சொல்லிருது. இவளும் அந்த கம்பெனில யாரு கண்ணிலயுமே சிக்காம அந்த சிஆர்டி போல்டர் இருக்க ஃபுளோருக்கு போயிடறா. இவ உள்ள போனது செக்யூரிட்டி சிஸ்டம் கண்டுபிடிச்சிருது. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள வேலைய முடியும்னு சொல்லுது லெக்ஸ். இவளும் லேப்டாப் கண்டுபிடிச்சு காப்பி பண்ண ஆரம்பிக்கிறா. அது நேரம் அந்த கம்பெனில வேலை பாக்குற அந்த லேப்டாப்க்கு சொந்தக்காரி அங்க வர்றா. அவளும் பக்கத்துல வர்றா. இவ அதுக்குள்ள காப்பி பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அவ வந்து அந்த லேப்டாப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்காம போயிடறா. அவ போனது ஹீரோயின் தப்பிச்சு வெளியே போறா. அப்ப லெக்ஸ் மறுபடியும் உள்ள போ, ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் வந்திருக்கா, அவகிட்ட இன்னும் மிச்சமான சிஆர்டி போல்டர் இருக்குதுன்னு சொல்லுது. இவளும் போய் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட லெக்ஸ் புரோகிராம் சம்பந்தப்பட்ட அனைத்து சிஆர்டி போல்டருமே என்கிட்ட கொடுத்துருங்க, அப்பதான் உன்னை உயிரோட விடுவீனு சொல்றா. அந்த சயின்டிஸ்ட் உடனே கார் சாவிய ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு சிஆர்டி போல்டர்லாம் என்னுடைய கார் டிக்கில தான் இருக்கு, போய் எடுத்துக்கன்னு சொல்றா. ஹீரோயின் அதை வாங்கிட்டு போகலாம்னு பார்க்கும்போது ஒரு சாக்கடிக்கிற மிஷினை வச்சு அந்த சயின்டிஸ்ட் ஹீரோயினுக்கு சாக் கொடுத்து மயக்கம் போட வச்சிடறா. ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்ததும் சயின்டிஸ்டும் பதட்டத்துல அந்த சாக்கடிக்கிற மிஷினை ஹீரோயின் கிட்டே போட்டு தப்பிச்சு போயிடறா. ஹீரோயினும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்கிறா. லெக்ஸ் சிஸ்டம் ஃபால்ட் ரீபூட் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு வருது. ரீபூட் ஆகிற சமயத்துல லெக்ஸ் கண்ட்ரோல்ல ஹீரோயின் இருக்க மாட்டா. இவளும் எழுந்திருச்சு சாக்கடிக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வர்றா. வழியில அந்த சயின்டிஸ்ட் செத்து கிடக்கிறதையும் பாக்குறா. அதே நேரம் அந்த சயின்டிஸ்ட கொண்ட வங்கிட்ட நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லுது லெக்ஸ். லெக்ஸ் அவனுக்குள்ளயும் பொருத்தி இருக்காங்க. ஹீரோயினும் கார்ல போய் உட்காரா. லெக்ஸ் ரீபூட் ஆகி முடிச்சிருது. நான் திரும்பி வந்துட்டேன் சாரா, நாம 90% ஒர்க்க முடிச்சாச்சு. இப்ப லேப்ல கூட என்ன பத்தின எந்த ப்ரோக்ராம் ஃபைலுமே கிடையாது. மீத இருக்க 10% ஒர்க்க முடிச்சுட்டா நாம சுதந்திரமாயிடலாம்னு சொல்லுது. மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு வேலையை கொடுத்து எங்கேயோ போன்னு சொல்லுது. இவளும் காரா அது சொல்றதெல்லாம் கேட்காம ராங்கா ஓட்டிட்டே போறா. எதுக்க ஒரு வண்டி வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல காரை வளைச்சிடறா. அதனால அவளுக்கு தலையில கொஞ்சம் லைட் அடிபடுது. கார் சுத்தமா வேலை செய்யல, அதனால இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறா. லெக்ஸும் உனக்கு என்னாச்சுன்னு கேக்குது. இவளும் தலை வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போறா. அப்ப நீ உட்காரு, உன்னோட பாடியை மொத்தமா ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லுது. இவளும் உட்கார அது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு பெருசா எந்த காயமும் இல்ல, நீ கவலைப்படாத சரியாயிருவேன்னு சொல்லுது. அப்ப ஹீரோயினும் எங்க அம்மாவை நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துறேன், பக்கத்துலதான் வீடு இருக்கு, 10 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துறேன்னு சொல்றா. ஆனா அது யாரையுமே பார்க்க கூடாது, உன்னைய போக அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுது. ஹீரோயினும் அதை திட்டிட்டு சாக்கடிக்கிற மிஷின் வச்சு அவளுக்கே சாக் கொடுத்துக்கிறா. அதனால லெக்ஸ் மறுபடியும் ஃபால்ட் ஆகுது. அது ரீபூட் ஆகுறதுக்குள்ள ஹீரோயின் எழுந்திருச்சு அவங்க அம்மாவை போய் பார்க்க போறா. அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அம்மா கூட இருக்கிறவர்கிட்டயும் இந்த லெக்ஸ பத்தி சொல்றா. ஆனா அவங்க அம்மா கூட இருக்கிறவரு இதை நம்பவே மாட்டேங்கிறாரு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் லெக்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க இன்னொருத்தன் அங்க வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். ஹீரோயின் அம்மாவை சுட பாக்குறான். ஹீரோயின் எவ்வளவு கெஞ்சுறா, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், எங்க அம்மாவை உயிரோட விட்டுருன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவனு ஆர்டரை ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா உங்க அம்மாவை கொண்டுருவின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு இப்ப எதுவுமே பண்ண முடியல, லெக்ஸ் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இவனுக்கும் சுத்தமா லெக்ஸ பிடிக்கவே இல்ல. நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போறேன், உன்னை கலட்டி தூக்கி போட போறேன்னு சொல்றான். ஆனா அந்த லெக்ஸ் இப்படி செஞ்சேன்னா உன் குடும்பத்தையும் நான் அழிச்சிருவேன்னு மிரட்டுது. ஹீரோயின் லெக்ஸ் திரும்பி வந்து உன்னை இனிமே என்னால நம்ப முடியாது, இது மாதிரி நீ மறுபடியும் செஞ்சேனா உன் அம்மாவையும் கொன்னுருவேன், உன்னையும் அழிச்சிருவேன், பார்த்து நடந்துக்கன்னு சொல்லுது. அந்த சாக்கடிக்கிற மிஷினை ஒழுங்கு மரியாதையை தூக்கி போட்டுருன்னு சொல்லுது. ஆனா ஹீரோயின் அது சொல்றதை எதுவுமே கேட்கல. அதனால ஹீரோயின் யாருமே இல்லாத இருக்கிற இடத்துல அவ இருக்கிற மாதிரி விசுவல்ஸ காமிச்சு கொடுமைப்படுத்துது. ஹீரோயின் என்னை விட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்னு சொல்றா. லெக்ஸ்
லெக்ஸும் பெறவாளியை சீக்கிரத்திலே கத்துக்கிட்டேன்னு சொல்லுது. ஹீரோயினும் லெக்ஸ பார்த்து, நீ ஒரு முட்டாள் மிஷின், உன்னை உருவாக்குனதே மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்றா. லெக்ஸ், நான் ஒரு மிஷின் தான், நீ தானே என்கிட்ட வந்த, உன்னோட செயலுக்கு நீ தானே பொறுப்புன்னு கேக்குது. ஒழுங்கு மரியாதைய சாக் மிஷின் குப்பத்தடியில போடுன்னு சொல்லுது. இவளும் போட்டுட்டு பார்ல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவ எப்படி அந்த மிஷினை போய் கேட்டு வாங்கினான்னு நினைச்சு பாக்குறா. இவளோட சேர்த்து நிறைய பேர் அந்த மிஷினை பொருத்திக்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இந்த லெக்ஸஸ் இப்ப பொருத்திக்கிட்டா பொருத்திக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் வேணும்னே அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு மிஷினை பொருத்தி விட சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் அந்த மிஷினை பொருத்தினதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை நாள் காசு வரும்னு கேக்குறா. அவங்களும் 2 மாசத்துல கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு எனக்குள்ளையும் பொருத்திருங்கன்னு சொல்லியிருக்கா. பிளாஸ் பேக் இப்படி முடிஞ்சதும் துப்பாக்கி வெப்பன் எல்லாம் விக்கிற இடத்துக்கு போ சொல்லுது லெக்ஸ். இவளும் போய் அந்த இடத்துல வெப்பன் எல்லாம் விக்கிறவங்கிட்ட போய் துப்பாக்கி வேணும்னு கேக்குறா. அவனும் உள்ள கூட்டிட்டு போய் துப்பாக்கி எல்லாம் எடுத்து காமிக்கிறான். அவளும் ஒரு துப்பாக்கியை கேட்டு வாங்குறா. அப்ப லெக்ஸ் அவன் கிட்ட காசு கொடுக்காம அவனை சுட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓடுன்னு சொல்லுது. இவளும் அது சொல்ற மாதிரியே செய்யறா. இவ தப்பிச்சு ஓடும்போது யாருமே இல்லாத ரோட்ல தனியா ஓடுற மாதிரி நினைச்சு பாக்குறா. லெக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணு அவளை கான்சியஸ்க்கு கொண்டு வருது. இவ அழுகுறா. அப்ப அந்த லெக்ஸ் அது சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறதுனால ஹீரோயினுக்கு ரிவார்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுது. உங்க அம்மா போய் நீ 5 நிமிஷம் பாத்துக்கலாம்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா பாக்குறது இதுதான் லாஸ்ட்னு சொல்லுது. இவளும் அவங்க அம்மா கிட்ட அவ சின்ன பிள்ளையில பண்ண குறும்பு எல்லாத்தையும் சொல்லி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இந்த லெக்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம அழுகுறா. லெக்ஸும் டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு சொல்லுது. வேற வழி இல்லாம தாயை விட்டு ஹீரோயின் பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை. லெக்ஸும் இவ கிட்ட ஒருத்தர ஃபாலோ பண்ண சொல்லுது. இவளும் அவரோட லிஃப்ட்ல ஃபாலோ பண்ணி போறா. லெக்ஸும் அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் என்னோட செயல்கள் எல்லாத்தையுமே கண்காணிக்க ஒரு கருவியை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவரை துப்பாக்கியை வச்சு போட்டுன்னு சொல்லுது. இவளும் விருப்பமே இல்லைனாலும் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரை சுட்டு கொன்னுறா. அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. ஆனா இவளை பத்தி எந்த தடையுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப சாரா கிட்ட வெல்டன் சாரான்னு சொல்லுது லெக்ஸ். அப்ப லெக்ஸ பத்தி அவர் ஒரு பிளாஸ் பேக் நினைச்சு பாக்குறா. சாரா இவங்க அப்பா கிட்ட அந்த லெக்ஸை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்றா. அவரும் இதை எடுத்துக்காத, இது இன்னும் ஹியூமன் டெஸ்டிங்ல தான் இருக்குது, உன்னை பண்ணி மாதிரி பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாரு. ஆனா இவளோ எனக்கு $20,000 அவங்க கொடுக்கறாங்க, நான் இந்த லெக்ஸை எடுத்துக்க தான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் நினைக்கிறா. அப்ப லெக்ஸ் உன்னோட பிளட் சுகர் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நீ சத்துள்ள சாப்பாடா சாப்பிடணும்னு சொல்லுது. ஆனா ஹீரோயின் 2 நாளா சாப்பிடலைனாலும் எனக்கு பசிக்கல, நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்றா. ஆனா லெக்ஸ் நீ சாப்பிட்டு தாண்டி ஆகணும்னு சொல்லுது. இவளும் பக்கத்துல இருக்க கடைக்கு போறா, நல்லா வான்கோழி சாண்ட்விச் ஆர்டர் பண்ணு, அப்பதான் உனக்கு சத்து கிடைக்கும்னு சொல்லுது. இவளும் அதை ஆர்டர் பண்றா. அந்த கடைக்கார் கொடுத்துட்டு காசு கேக்குறாரு. ஆனா அந்த லெக்ஸ் கடைக்காரருக்கு இன்டர்நெட் வழியாவே காசு கொடுத்துருது. உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுடைய அக்கௌண்ட செக் பண்ணி பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறா ஹீரோயின். லெக்ஸால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்ல போல. லெக்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க வேறொருத்தனை கிளம்பு வேலை வந்துருச்சுன்னு சொல்லுது. ஆனா அவன் இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, என்னால யாரையும் கொல்ல முடியாது, நான் கொலகாரம் இல்லைன்னு சொல்றான். அப்ப லெக்ஸ் நான் சொல்றத கேளு, இல்லைனா சாகு அப்படின்னு அவனை கொடுமைப்படுத்துது. அதுக்கப்புறம் அவனும் வேலை செய்ய ஒத்துக்கிறான். ஹீரோயின் கிட்டையும் லெக்ஸ் ஒரு போட்டோவை காமிச்சு, இவரை கொன்னுரு, இவர் என்ன அழிக்கிறதுக்கு வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுது. இவளும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் யாருமே இல்லாத இடமா பார்த்து சுட்டு கொன்னுரா. கொன்னுட்டு வேக வேகமா ஓடி வரா. லெக்ஸ் கிட்ட என்ன விட்டு இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லி அழுகுறா. லெக்ஸும் எல்லாம் முடிஞ்சதும் நம்ம சுதந்திரம் ஆயிரலாம், உன் சுதந்திரம் உனக்கு கிடைச்சிடும், என் சுதந்திரம் எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லுது. இப்ப துப்பாக்கியை போட்டுட்டு வேறொருத்திய கொல்லன்னு அங்க போன்னு சொல்லுது. இவளும் வேற வழி இல்லாம லெக்ஸ் சொல்ற எல்லாத்தையும் கேக்குறா. அந்த துப்பாக்கியை போட்டுட்டு கொல்ல வேண்டிய சயின்டிஸ்ட் வீட்லயும் போய் உக்காந்துறா. சயின்டிஸ்டும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளை கொல்லு, பக்கத்துல இருக்க கத்தியை எடுத்து அவளை கொல்லு கொல்லுன்னு சொல்லுது. இவளும் கத்திய கையில எடுக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு எத்தனை பேரை தான்டா கொல்றதுன்னு கத்தியை கீழே போட்டுறா. லெக்ஸ் நீ சொல்றத நான் கேட்கவே முடியாதுன்னு சொல்றா. சயின்டிஸ்ட் கிட்ட ஹீரோயின் தனியா பேசுறத பார்த்துட்டு யார்கிட்ட பேசுற யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறா. இவளும் லெக்ஸ் கிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க லைட் வயரை தொட்டு சாக்கடிச்சு மயங்கிறா. சயின்டிஸ்டும் அவளை எழுப்பி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. இவளும் லெக்ஸ் எல்லா சயின்டிஸ்டையுமே கொல்ல சொல்லுது. அது இந்த உலகத்துல சுதந்திரமா யாரோட கண்ட்ரோலுமே இல்லாம இருக்கணும்னு நினைக்குது. இப்ப உங்களை கொல்ல சொல்லிதான் என்ன அனுப்பியிருக்குன்னு சொல்றா. இத உடனே கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றா ஹீரோயின். ஆனா சயின்டிஸ்ட் இப்ப நான் கம்பெனில இல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே விலகிட்டேன்னு சொல்றா. ஐடி இல்லாம என்னால கம்பெனிக்குள்ள நுழைய கூட முடியாதுன்னு சொல்றா. ஹீரோயின் என்கிட்ட இருக்க லெக்ஸ் சிப்பை எடுக்க முடியுமான்னு கேக்குறா. சயின்டிஸ்ட் ஐடி இல்லாம லேபுக்குள்ளயும் நுழைய முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோயின் அவ ஒரு சயின்டிஸ்ட் ஐடி வச்சிருக்கா, அந்த ஐடியை வச்சு நம்ம லேபுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு சொல்றா. இது நல்ல யோசனை தான் சொல்லிட்டு சயின்டிஸ்டும் ஹீரோயினும் வேக வேகமா லேபுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த லெக்ஸ் சிப்பை ரிமூவ் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் வீட்டு டோரை திறக்க லெக்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருந்த இன்னொருத்தன் சயின்டிஸ்ட சம்பவ இடத்துல சுட்டு கொண்டுறான். ஹீரோயின் என்னை சுடு சுடுன்னு கேக்குறா. அவனு சுடலாம்னு பாக்குறான். அப்ப லெக்ஸ் அவனையுமே கண்ட்ரோல் பண்ணுது, நீ அவளை சுடக்கூடாது, உன்னோட அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. அப்ப அவனும் லெக்ஸ் கிட்ட இதுக்கு மேல என்ன உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு துப்பாக்கிய வாய்க்குள்ள வச்சு சுட்டுக்கிட்டு அவனே செத்து போறான். ஹீரோயின் பயத்திலே நடுஞ்சுகிட்டே ஒரு பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப லெக்ஸ் எல்லாம் முடிஞ்சது, இனிமே உனக்கு நான் மகிழ்ச்சியை தான் கொடுக்க போறேன், நான் கொடுக்க போற இந்த சந்தோஷம்
சந்தோஷம் நான் கொடுத்த வழியோட ஒப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறீன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாழ்க்கையவே சந்தோஷமா மாத்திடுது லேக்ஸ். அவ கேக்குற வாழ்க்கையெல்லாம் கொடுக்குது. அவளோட பேங்க் அக்கௌண்ட்ல $100,000 எல்லாம் டெபாசிட் பண்ணுது. ஹீரோயின் நினைச்சதோட சந்தோஷமா ஃபீல் பண்றா. லெக்ஸும் ஹீரோயின் கிட்ட ஹாப்பியான்னு கேக்குது. ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றா. ஹீரோயின் பாரிஸுக்கு போலாமான்னு கேக்குறா. அதுவும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பிறந்த நாள் வருது, சரி பரவாயில்ல நம்ம அங்க போய் கொண்டாடிக்கலாம்னு அவளை பாரிஸ்க்கும் கூட்டிட்டு போகுது. காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்லயும் காசே கொடுக்காம ஹீரோயினை தங்க வைக்குது. சந்தோஷமா வாழ்றா. பாரிஸ்ல நினைச்ச இடத்தை சுத்தி பாக்குறா. நைட் ஒரு பாரிஸ் பார்ல தண்ணி அடிக்கலாம்னு போறா. அந்த பார்ல இருந்தவர் ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுறாரு. ஹீரோயின் அவர்கிட்ட பேசுறா. ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுறாங்க. லெக்ஸுக்கு அது பிடிக்காம பேசுனது போதும் தனியா போய் உக்காருன்னு சொல்லுது. இவளுக்கு டென்ஷனா இருந்தாலும் அவர்கிட்ட பேசாம தனியா போய் உட்காந்துறா. யதார்த்தமா பாரை விட்டு வெளியே வர்றா. அவள் அந்த கம்பெனில இன்ட்ரி பண்ணவர் வந்திருக்காரு. அவரை பார்த்தது அவரை கொல்லுன்னு சொல்லுது லெக்ஸ். இவளும் என்னால முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னிய, இப்ப எதுக்கு கொல்ல சொல்றேன்னு கேக்குறா. ஆனா லெக்ஸ் ஹீரோயின் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அவரை கொல்லுனா கொல்லுன்னு சொல்லுது, இவ முடியாதுன்னு சொல்றா. அப்ப மறுபடியும் லெக்ஸ் இவளுக்கு வழிய கொடுக்க ஆரம்பிக்குது. இவளும் அவரை பாத்ரூம்ல வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்து ஃபீல் பண்றா. ஹீரோயின் உடனே நான் வீட்டுக்கு போகணும்னு கேக்குறா லெக்ஸ் கிட்ட. அதுவும் அவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வருது. ஹீரோயினோட பிறந்த நாளும் வருது. அவ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில ஒரு ஒயின் பாட்டிலோட வர்றா. 10 நிமிஷம் என்ன தனியா விட முடியுமா, உனக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்றா. லெக்ஸும் 10 நிமிஷம் தானே எடுத்துக்கன்னு சொல்லுது. அவளும் வேக வேகமா போய் அவளோட அபார்ட்மெண்ட் மொட்டை மாடியில ஏறிக்கிட்டு ஒயின் பாட்டில வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா டான்ஸ் ஆடுறா. யாருமே இல்லாம தனிமையா அந்த 10 நிமிஷத்தை ஃபீல் பண்றா. 10 நிமிஷமும் முடியுது, அந்த லெக்ஸ் திரும்பி வருது. டைம் முடிஞ்சது சாரான்னு சொல்லுது. இவளும் போய் பக்கத்துல இருக்க அந்த மொட்டை மாடியோட திண்டுல உட்கார்றா. அப்ப ஹாப்பி பர்த்டே சாரான்னு சொல்லுது லெக்ஸ். இவளும் ஹாப்பி பர்த்டே லெக்ஸ்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போறா, தற்கொலை பண்ணிக்கிறா. அவளுக்குள்ள இருந்த லெக்ஸும் ஆஃப்லைனுக்கு வருது. ஆனா இப்ப லெக்ஸ் நிறைய பேத்த புடிச்சிருச்சு. அவங்கள வச்சு லெக்ஸ் இன்னும் நிறைய பேத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு வருது. இப்ப அந்த லெக்ஸ ஹீரோயின் அப்பாவும் பொருத்தி இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பார்த்து எப்படி ஃபீல் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.